நித்தியானந்த சாமிகள் வீரசைவ மதத்தை சேர்ந்தவன். ஆன்மீகத்தில் எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் வெளிவரும்போது வேற்றுமையாக இருக்கிறார்கள். அது ஏன்? முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் மூவருமே ஆன்மீக ரீதியாக வரும்போது எல்லாம் ஒன்றாக இருக்கும். சித்த வைத்தியமானாலும் ஜோதிடமானாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் வெளியில வரும்போது வேற்றுமைகளை காமிக்க கூடாது அல்லவா? சரி, அது மாதிரி வரக்கூடாது. அது என்ன காரணம்? அழகான கேள்வி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நம்மளெல்லாம் ஆன்மீகம் என்கிற வகையில் பார்த்தால் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். எல்லாரும் கடவுளை நம்புறோம், கடவுளுக்கு பயப்படுறோம், கடவுளை வழிபடுறோம். இந்த மாதிரி மேட்டர்களை எடுத்தா எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஆன்மீகத்தில் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனா வெளியே வந்தால் நம்ம வந்து வேற்றுமையாயிடுறோமே, ஏன் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. ஏன் வேற்றுமையாகிறோம்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் சொல்றோம்ல ஆன்மீகத்தில், அது வந்து மேலோட்டமா சொல்லக்கூடியது. உண்மையில ஒன்றாக இல்லை. கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதில் எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறது. கடவுள் யார் என்று சொல்வதில் வேறுபட்டு போயிடும். பாதியில ஒன்றுபட்டிருக்கிறோம், பாதியில வேறுபட்டுறோம். கடவுள் இருக்கிறானான்னு கேட்டா இந்துட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவாரு, முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான் பாரு, கிறிஸ்துவர்கிட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான் பாரு. அதுல ஒன்றுபட்டமா? கடவுள் யாரு என்று கேட்டால், கடவுளுடைய இலக்கணம் என்னன்னு கேட்டால், இந்து ஒரு இலக்கணம் சொல்லுவாரு, முஸ்லீம் ஒரு இலக்கணம் சொல்லுவாரு, கிறிஸ்துவ இலக்கணம் சொல்லுவாரு, மாத்திடுவாரு. அப்ப பாதியில ஒன்றுபட்டிருக்கோம், பாதியில வேறுபட்டிருக்கோம். முஸ்லீம்ல என்ன சொல்லுவோம்? கடவுள் ஒரே ஒருத்தன் தான், நாங்க அதுதான் சொல்லுவோம். அந்த ஒரு கடவுளை தவிர யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி. இந்துக்கள்ல அதிகமானவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல நிறைய கடவுள்கள் இருக்கலாம், நிறைய ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கடவுள் இருப்பார், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லும் பொழுது, அப்ப இஸ்லாம் சொல்வதும் இந்து மதம் சொல்றது வேறையா போயிருமா இல்லையா? அப்படி வந்துடும். இப்ப கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்ல அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லுவாங்க. கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஆன்சர் பண்ணிருவோம். கடவுள் யாருன்னு கேட்கும் போது இஸ்லாத்துல கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம்? கடவுள் என்றால் அவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, கடவுள் என்றால் மக்கள் இருக்கக்கூடாது. இந்து மதத்துல கேட்டா என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு மகன் இருக்கலாம், சிவபெருமானுக்கு விநாயகர் மகன் இருக்கிறாரு, முருகன் மகன் இருக்கிறாரு, இப்படி எல்லா கடவுள்களுக்கும் அவங்களுக்கு மனைவி பார்வதி இருக்கிறாங்க. இப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்படி எல்லா கடவுள்களுக்கும் என்ன இருப்பாங்க? மனைவியும் இருப்பாங்க, மக்களும் இருப்பாங்க. அது பரவாயில்லைன்னு இந்து மக்கள் நம்புறாங்க. முஸ்லிம்கள் நாங்க எப்படி நம்பணும்? கடவுள்னா அவருக்கு என் பொண்டாட்டி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு அவர் மட்டும்தான் இருக்கணும், அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம்லாம் இருக்கக்கூடாது, அவர் தனித்தவர். கடவுள் என்பவர் தனித்தவர் தானே தவிர அவருக்கு மேல கீழே யாருமே இருக்கக்கூடாது, சைட்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான பலவீனம் இருக்கக்கூடாது. முஸ்லீம்கிட்ட கேட்டா கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனம்னா தூங்குறது, மறந்து போறது, கவலைப்படுறது, கண்ணீர் விடுறது, முதுமை அடைகிறது, செத்து போறது, தோத்து போறது, இதெல்லாம் பலவீனம். இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்துல கேட்டா அப்படி சொல்லிடுவாங்க. இந்து மக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா, இப்ப கடவுள்ங்கிற தூங்குறாரு என்று நம்புறாங்க. தூங்குறவருக்கு எழுப்புறது கூட அதுக்கு அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை, சுப்பிரபாதம் பாடி கடவுள் எழுப்பி என்ன செய்வாங்க? வழிபடுவாங்க. அந்த மணி அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த தத்துவம், அந்த தூங்குறாரு என்ற காரணத்தை அவங்க சொல்றாங்க. தூங்கும் போது எழுப்பி விடுறது அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மதம் ஒத்துக்கொள்கிறது. அப்ப கடவுள் யாருன்னு புரிந்து கொள்வதில் நம்ம என்னமாயிடுறோம்? வேறுபட்டு போயிடுறோம். அதே மாதிரி கடவுள்கிட்ட ஒரு மனிதன் அணுகுவதற்கு இடைத்தரகர், புரோக்கர் இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்துல சொல்லுவோம். ஆனால் வந்து வேற மத்த இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் கடவுள்கிட்ட நேரடியாக ஒருத்தர் கேட்கக்கூடாது, அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு இடையில, அது மத குரு ஒருத்தர் இருப்பாரு, அவர் அந்த பூஜை முறைகளை அவர் தான் செய்வாரு, அவர்கிட்ட தான் நம்ம கொண்டு போய் அந்த பொருள்கள்லாம் கொடுக்கணும், அவர் தான் நமக்காக என்ன செய்வார், கடவுள்கிட்ட வேண்டுவாரு, வேண்டி அவர் தான் நமக்கு அந்த படையல் பண்ணி அந்த பொருளை நமக்கு தருவாரு, இப்படிங்கிறது இந்து மதத்துடைய நம்பிக்கையில் இருக்கிறது. இஸ்லாமில் கேட்டால் என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட டைரக்டா தான் கேட்கணும், மத குருட்ட கேட்கக்கூடாது. கடவுளே எனக்கு பிள்ளைய கொடு, எனக்கு பணத்தை கொடு, கவலையை போக்கு, நோயை நீக்கு, இப்படின்னு நம்ம வந்து நேரடியாக தான் கேட்கணும். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது, இப்படிங்கிறதுல வித்தியாசப்பட்டுறோம். அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் ஒரு தேவையும் இல்லாதவர். இஸ்லாத்துல சொன்னீங்கன்னா, இப்ப நாங்க பள்ளிவாசலுக்கு போறோம்னு வைங்களேன், பள்ளிவாசலுக்கு போகும்போது கடவுளுக்குன்னு 100 ரூபா கொண்டே கொடுத்தோம்னு வைங்க, நாங்க இஸ்லாத்துல வெளியேறிடுவோம். கடவுளுக்கு 100 ரூபா கொடுக்க கூடாது, கடவுளுக்கு தேவையே கிடையாது. பள்ளிவாசலுடைய கட்டிட நிதிக்கு கேட்டா நாங்க கொடுக்கலாம், கடவுளுக்கு தாண்டு கேட்டா கொடுக்க கூடாது.
பள்ளிவாச கட்டடம் கட்டிருக்கான், ஃபேன் போடணும், வெள்ளை அடிக்கணும், தரையை கிளீன் பண்ணணும், இந்த மாதிரி காசு கேட்டா கொடுக்கலாம். அல்லாவுக்கு கொடுன்னு கேட்டா கொடுக்கூட, அல்லாவுக்கு ஏன் கொடுக்கணும்? அல்லாவும் தேவையில்லாதவனாச்சே, அல்லாவுல நமக்கு தரணும். அப்ப அதனால பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது தேங்காய் பழம் பூவு மெழுகுவத்தி சக்கரை ஒன்னும் வாங்கிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி எங்க இஸ்லாமில் அப்படி இருக்கிறது. ஆனால் வந்து மற்ற வழிபாட்டுத்தலங்களுக்கு போனா கடவுளுக்கு நினைத்தையாவது என்ன செய்யணும், ஒரு நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அவருக்கு, அந்த மாதிரியான ஒரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கு, நிறைய இருக்கிறது. அதாவது நம்ம ஆன்மீகத்தில் ஒன்றுபட்டு இருந்தாலும் அதுல கடவுளை எப்படி நம்ம பார்க்கிறோம், கடவுளுக்கு என்னென்ன மாதிரி குவாலிபிகேஷன் இருக்கணும் என்பதை தீர்மானிக்கிற விஷயங்கள்ல நாம என்ன செய்யறோம், வேறுபட்டு போய்விடுகிறோம். இதனாலதான் வெளியே வந்தோன்னு வேற்றுமையா இருக்குது, உள்ள இருக்கும்போது அந்த வேற்றுமை இருக்குது. அதான் கடவுள் இருக்கிறான் என்பதுலதான் ஒற்றுமையா இருக்கிறமே தவிர, யாரு கடவுள் என்பதுக்குள்ள நமக்குள்ள வேற்றுமை இருந்துகிட்டு தான் இருக்கிறது. இருந்த வேற்றுமை தான் வெளியே வரும்போது வெளிப்படுகிறது. அப்ப எது இருக்கத்தான் செய்யும், இந்த வேற்றுமை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன இஸ்லாமிய இந்த கடவுள் கொள்கை இதை எல்லாரும் ஏத்துக்குருவாங்களா? அல்ல, இந்து மதத்தில் இப்ப நான் சொன்ன இந்த கடவுள் கொள்கையை முஸ்லீம்கள்லாம் ஏத்துக்கிறவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்யணும், இந்துக்கள் இப்படித்தான் இருப்பாங்க, முஸ்லீம் இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். உங்க கொள்கை அப்படித்தான், நீங்க இப்படித்தான் இருப்பீங்க, எங்க கொள்கை இப்படித்தான். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிடிக்கும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த கொள்கை அந்த கொள்கை பிடிச்சா அவர் மாறிக்கிறாரே தவிர ஒட்டுமொத்தமா ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. அவருக்கு அவர் அந்த கொள்கையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். இதுதான் அந்த கருத்து வேறுபாடு காரணம்.